50 வகை காரணிகளை கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து தமிழகத்திற்கு சிறந்த ஆளுமை திறன் மிக்க மாநிலம் என்ற அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முதலிடம் பெற்றிருப்பது தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்தார். இதற்காக பாடுபட்ட அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்தவரை 2010 ஆண்டு பின்பற்றப்பட்ட நடைமுறைதான் தற்போது பின்பற்றப்படும் என்று அவர் விளக்கமளித்தார். கடந்த 2010 ஆண்டில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியின்போது மக்கள் தொகை பதிவேட்டு நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அப்போது திமுக அதற்கு ஆதரவு அளித்ததாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேசிய குடியுரிமை பதிவேடு தொடர்பான நடைமுறைகள் தமிழகத்தில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். பொதுமக்களும் இளைஞர்களும் சிறுபான்மையினரும் இதை புரிந்து கொண்டு அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நடப்பாண்டில் 350 பேர் புதிதாக மருத்துவ படிப்புகளை படிக்கும் வகையில் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்றும், எப்போதும் இல்லாத வகையில் ஒரே ஆண்டில் 9 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கான பணிகள் அனைத்தும் ஓராண்டிற்குள் நிறைவடையும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா்.